ஹாய் காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிராண்ட் மாஸ்டர் கூட மூணு கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் கூட ப்ளே பண்ணது தான். மூணு பேருமே தமிழ் பிளேயர் தான். இப்போ பாருங்கள் என்ன மாதிரி எப்படி விளாட்றோம், கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் எந்த மாதிரி விளாட்றாங்கன்னு பார்த்துப்பா. அந்த வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. கிராண்ட் மாஸ்டர் பிளேயரு மூணு பேர் எப்படி விளாட்றான்னு பாருங்கள். இப்போ நாங்கள் எல்லாம் சர்வே பண்ணதெல்லாம் வந்துவிட்டோம், சர்வே பண்ணி முடிச்சு வந்துட்டோம். இப்போ அட்டாக்கிங் விளையாண்டுருக்கோம் பாருங்கள். அளவு கம்மியாகிட்டுல ஒன்று வந்தாச்சு. அதுக்கு முன்னாடியே நாங்கள் இப்போ கெட்ஸ் விழும் பாருங்கள், ஹெட் ஷாட்டு. அதுக்கு முன்னாடியே நாங்கள் டேமேஜ் எல்லாம் எடுத்து வந்தாச்சு. டேமேஜ் எடுக்கணும், ஏன்னா அப்போ தான் மைனஸ், சப்போஸ் மைனஸ் ஆகிற மாதிரி இருந்தால் மைனஸ் அந்தளவு ஆகாது. பேரல் டேமேஜ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ கில்லில் பார்த்தீங்களா, எத்தனை கில் அடிச்சிடுவாங்கன்னு. இது ரெண்டு மேட்ச் கனெக்ட் பண்ணி போட்டிருக்கேன். இது அவ்வளோதான் இந்த இது. இந்த முடிஞ்சிட்டு இவர் இப்போ இதில் ஒரு கில் அடிப்பார், அடுத்த மேட்ச் அடுத்த காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக கொரோனா போட்டு அழுத்திட்டாரு, அவங்க எலிமினேட்டு போய் அடித்தாச்சு. அடுத்த மேட்ச், அடுத்த மேட்ச் இன்னொரு மேட்ச் இருக்குது, யார் வெளியே போயிடாதாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. நான் ஸ்டார் டூவில் தான் இருக்கிறேன். அவங்க மூணு பேர் கிராண்ட் மாஸ்டர். எனக்கு தெரியும் மூணு தான் ப்ளஸ் ஆகுது பாருங்கள், ஏன்னா நான் கில் அடிக்கலன்னு நினைக்கிறேன். ட்ரிபிள் நைனில் செத்து அந்த ஒரு கில் தான் அடித்திருக்கேன். எனக்கு எத்தனை, மூணு தான் ப்ளஸ் ஆச்சு. டூ ஸ்டாருக்கு இப்படி, த்ரீ ஸ்டாருக்கு மேலெலாம் கில் கட்டாயம் நாலு கில் மூணு கில் அடிக்கணும். அப்படி இல்லைன்னா மைனஸ் தான் ஆகும். டாப் டூ வந்தாலுமே இப்போ சுற்றிட்டுருக்கோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணி மூணு நிமிஷம் சுற்றும், அதனால் லைட்டாக நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியும் கிராண்ட் மாஸ்டர் பாயிண்ட் ஒன் ஸ்டாருக்கு மேலே, கிராண்ட் மாஸ்டர் இல்லை, ஒன் ஸ்டார் அடிச்சிட்டாலே ரெண்டு நிமிஷம் சுற்றும், ரெண்டு நிமிஷம் மேட்ச் மேக்கிங் ஆகி சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், ஸ்கிப் பண்ணியிருக்கேன். மூணு பேருமே தமிழ் பிளேயர் தான். ரீஜன்லலாம் இருந்தார், இவர் சென்னை ப்ரோ ரீஜனில் இருந்தார். அடுத்து இவர் நியூன் இருக்கார்ல, அவரும் ரீஜனில் இருந்தார். ரெண்டு பேர் ரீஜன் பிளேயர் தான். ஆனால் வீடியோ மினுக்கிட்டே எடுத்துகிட்டு இப்போ இருக்கிறாங்களான்னு தெரில, மைனஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய ஹேக்கர் வரானுல, ஹேக்கர் அடித்து மைனஸ் பண்ணிடுவேன். ஒரு பாத்திருப்பீங்க எப்படி அவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு. இப்போ இந்த சமயத்தில் நாங்கள் எல்லோரும் செத்துருந்தா, அளவு ஒம்பது பேர் இருக்காங்களுக்கு எத்தனை டீம் தெரியாது. அஞ்சு பேர் ஆறு பேர் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு கட்டாயம் முப்பது நாற்பது முப்பது மைனஸ் ஆகும் அவங்களுக்கு. அவங்க ஒருத்தன் நினச்சி அதே மாதிரி வீட்டுக்குள்ளே, இப்போ வீட்டுக்குள்ளே இருக்காருன்னு அலட்சியம் போயிடக்கூடாது. ஒரு ஆள் நாக் ஆகிட்டாங்கன்னா மீ கிரானட்டு புக் பண்ணி ஏறணும். இந்த மாதிரி இப்போ நான் அந்த டயர் மூலமாக ஜம்ப் பண்ணி வந்தேன். அந்த மாதிரி வாங்க, ஒரு வாசல் வழியாக வர பார்க்காதாங்க. வாசல் வழியாக வந்துட்டு இருந்தால் அவ்வளோதான், அவங்க கெட்டிலே அடிச்சவங்களை நாக் பண்ணிடுவானு. இப்போ ரெண்டு பேருக்கு இருந்தால் ஒரு நூறு மேலேருந்து குதிச்சு வரான் பாருங்கள். நம்ம கில் பண்ணுறோமோ இல்லையோ அவன்கிட்ட சாவாமல் பார்த்துக்கணும். நம்ம டீம்கிட்ட வர வரைக்கும் அதான் மெயினு, கிராண்ட் மாஸ்டர் போடணும் அதான் மெயினு. மொத்த பாயிண்ட்டே அதுதான் எனக்கு தெரிஞ்சு. கில் பண்ண ஆசைப்படக்கூடாது, நம்ம டெத்தாகவும் இருக்கணும். மேட்சுக்குள்ளே லாஸ்ட் வர இருக்கணும், அதுதான் கில்லு. உள்ளே லாஸ்ட்டாக இருந்தாலும் அடிச்சிடலாம். அந்த ஓடுறோம் பாருங்கள், நம்ம ஃபுல் டேமேஜ் பண்ணி விட்ருவோம். டேமேஜ் பண்ணியாச்சு, நம்மளால் கில் எடுத்துடுவார். நியூ ப்ரோ கில் எடுத்துடுவார், கில் எடுத்துட்டாரா. பின்னாடி பார்த்தா ஸ்கேனரில் ஒருத்தன் வரான், பின்னாடி எனிமி. அவனுக்கு சரியான கெட்டவெல்லாம் ஆள் எங்கே போவானே தெரியாது, வேறு லெவலில் ஓடிடுவான். எங்கேயோ வந்துட்டுருக்கான். டேமேஜ் எழுபது ஒரு கெட் ஷாட்டு, கொரோனா போட்டு நின்றுவான். நான் வெயிட் பண்ணி பார்க்கான், அதுக்குள்ளே ஓடிட்டான். எங்கே போனான்னு தெரில, இவனை விட்டுறக்கூடாது, ஃபுல் டேமேஜ் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி போகிறான். அந்த க்ளோவல் போட்டு ஆள் ஹீல் பண்ணி மெடிக்கேட் பண்ணிட்டு இருக்கான், மெடிக்கேட் போட்டிருக்கான். எம்பி பட்டேஜ் அழுத்துனேன். வீட்டு மேலே போய் உட்காந்து நம்ம கீழ் போனோம், மெடிக்கெட் போடும். அவன் மட்டும் தான் மெடிக்கெட் போனான், நம்மளும் மெடிக்கெட் போடும் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கெட் போட்டேன். க்ளோவில் பாருங்கள், பதினேழு க்ளோவில் இருக்குது. க்ளோவில் தெரிஞ்சு தெரியல, டீம்மேட் பக்கத்தில் இருந்தால் டீம்மேட்டுக்கு அது கொடுக்கலாம். எனிமே நம்ம தான் தேடிக்கிட்டே இருக்கணும், அவனில் தேட விட்டுறக்கூடாது. அவன் தேடினா அவ்வளோதான், நம்மளை கொண்டு போயிடுவான். சரி ஜோனுக்கு போமே அப்படின்னு சொல்லிட்டு ஜோனுக்கு போனேன். அவன் எப்படினாலும் ஜோனுக்கு தான் வருவான். இங்கே தான் இங்கேயும் இருக்கிறான், அங்கேயும் போகலாம். அங்கே போனால் அவர் சொல்லியிருப்பார், என்கிட்ட நியூ ப்ரோ சொல்லியிருப்பார். நான் ஜோனுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஜோனுக்கு மூவ் பண்ணிகிட்ருக்கேன். க்ளோவில் வேறு நிறைய இருந்துச்சு, அவனை க்ளோவில் சும்மா சும்மா போட்டு வீசிகிட்டே போய்ட்டுருக்கோம். அவ்வளோதான், இன்னும் அளவு ரெண்டு பேர் தான் இருக்கானுவேன். அளவு கொஞ்சம் வளைஞ்சிருக்கிறதால அப்படி தான் இருக்கும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ அங்கேருந்து உள்ளேருந்து வருவான் பாருங்கள், ஜோனுக்குள்ளேருந்து பையன் வருவான். அதுதான் நம்ம ஜோனுக்கு முன்னாடி மூவ் பண்ணுறது. நான் எப்படினாலும் ஜோனுக்கு வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம பேரக்கூடாது. ஜோனில் பின்னாடி பேர் திரும்பி பார்க்கணும். அந்த வாரம் பாருங்கள், நான் ஃபுல் டேமேஜ் பண்ணியாச்சு, ஃபுல் டேமேஜ் பண்ணியாச்சு. ஆள் எலிமினேட் ஆயிடுவான். போச்சு கில்லு போச்சு.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாத்துக்கு வைத்தறிச்சல கலப்புன மாதிரி தான். அவ்வளோதான், இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான்.